ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கறது பசங்க டூ படத்தில் விமர்சனம். சூர்யா தயாரித்து மற்றும் நடிச்சிருக்க படம் தான் பசங்க டூ. இதை பாண்டியராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அமலாபால் நடிச்சிருக்காங்க. அப்புறம் முனிஷ்காந்த், பிந்து மாதவி, கார்த்திக் போன்ற மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நகரத்து சிறுவர்களோட வாழ்க்கை முறையும் இன்றைய கல்வி முறையை பற்றியே தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. முனிஷ்காந்த் தம்பதி மற்றும் கார்த்திக் பிந்துமாவி தம்பதி சென்னையில் எங்கே தனியாக தங்கியிருக்காங்க. அவங்களுடைய பசங்க பயங்கர சேட்டை பண்ணுறவங்களா இருக்காங்க. அதனால் அவங்க தங்கியிருக்கிற இடத்துலையும் சரி ஸ்கூல்லையும் சரி அவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி ரெண்டு ஃபேமிலியும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்குறாங்க. அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் சூர்யா மற்றும் அமலாபால் ஜோடி இருக்காங்க. புது அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கினதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை குறையாமல் இல்லை. அதே பிரச்சனை கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொடுக்கறதால ஹாஸ்டலில் தங்க வைக்கிறாங்க. ஹாஸ்டல்லையும் அந்த பசங்க பல லூட்டிகள் சேட்டைகள் பண்ணி எங்கே பண்ணுறதே ஒரே வேலையாக வச்சுருக்காங்க. இவங்க பண்ணுற சேட்டைகளையும் அவங்க அப்பா அம்மையும் எப்படி சரி பண்ணுறாங்க சூர்யா, இவங்களும் எல்லோரும் மாதிரி ஒரு நார்மலான குழந்தைகள் தானே. சூர்யாவும் அம்மா பல்ஜோடியும் சரி பண்ணுறது தான் அந்த படத்தோட கதை. இதில் படத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா, படத்தோட வசனங்கள் தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு. அதே சமயம் பாலசுப்ரமணியோட ஒளிப்பதிவும் ரொம்ப அருமையாகவே இருக்குது. இந்த படத்தோட வசனங்கள் கண்டிப்பாக சமூக வலைதளங்களில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரவுண்ட் அடிக்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த கல்வி முறை எப்படி இருக்குது, சிட்டியில் இருக்கிற பசங்க என்ன மாதிரிலாம் கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, விளையாட்டு முறைகளாக எவ்வளோ தூரம் மாறி போயிருக்குங்கிறது எல்லாத்தையுமே இந்த படத்தில் வெட்ட வெளிச்சமாக பாண்டியராஜ் போட்டு காட்டுறாரு. ஏற்கனவே பசங்களை பற்றி ஏற்கனவே படம் எடுத்திருந்தாலும் அது கிராமத்து பசங்களை வச்சு எடுத்திருந்தாரு. இந்த முறை நகரத்தில் இருக்கிற சிறுவர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டுறாரு. உண்மையிலேயே இது நமக்கு அனைவருமே இதை அனுபவிச்சிருக்க ஒரு விஷயமா தான் இருக்கும். தினமும் நகரத்து பசங்களையும் இந்த பாடத்திட்டத்தையும் நம்ம ஏற்கனவே எல்லாருமே பல இடத்துல முறை கேள்வி உள்ளாயிருக்கு. ஆனால் அது எதுவுமே மாற்றம் கண்டதே இல்லை. அதை பற்றி தான் அந்த படத்தில் முக்கியமாக சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே சூர்யாவை பாராட்டியாகும் ஒரு இரண்டு குழந்தைகளுக்கு தகப்பனாகவும் நடிச்சிருக்காரு. படத்தை தயாரித்தது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சின்ன போர்ஷன் நடிச்சிருக்காரு. அவரே ஏற்கனவே சொல்லிட்டு அந்த படத்தோட ஹீரோ நான் கிடையாது, என்னை எதிர்பார்த்து போகாதீங்க, நிச்சயமாக அவர் கிடையாது. படத்தோட கதையும் அந்த சின்ன பசங்களும் மற்றும் வசனங்கள் தான் முக்கியமான ஹீரோ படத்தோட. அமலாபால் மற்றும் சூர்யா ஜோடியும் பார்க்கறது உண்மையாக ரொம்ப அழகாக இருக்காங்க. முனிஷ்காந்த் சில சில காமெடிகள் பண்ணுறாரு, அருமையாக நடிச்சிருக்காரு. பிந்துமாவே அந்த கார்த்திக் ஜோடி உண்மையிலே அட்டகாசமான நடிப்புன்னு தான் சொல்லணும். சின்ன பசங்க செய்ய சேட்டைகள் ரசிங்கபடியாகவே இருக்குது. நிச்சயமாக இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமையணும், நிச்சயம் அமையும் எனக்கு எதிர்பார்க்குறேன். நம்ம ஊரில் தான் சின்ன பசங்களுக்கு சிறுவர்களுக்கு ஏற்ற படமே வர்றதே இல்லை. வெளிநாடுகள்னால் அனிமேஷன் படம்னு சொல்லி விட்டுறாங்க. இங்கே அது மாதிரி வாய்ப்புலாம் கிடையாது. பாண்டியராஜ் தான் சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரி படம் இது வரையும் கொடுத்துட்ருக்காரு. இந்த படமும் வெற்றி அடையணும். உண்மையிலேயே அனைவரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் மேலே இருக்கிற எண்ணங்கள் நிச்சயமாக மாறும்.